மற்றுப்பற்றின்றி நின்றேரு பாதமே மனம் பாவித்தே மற்றுப்பற்றின்றி நின்றேரு பாதமே மனம் பாவித்தே பெற்றலும் கரையூரி பாண்டி கொடுமுடி ஏற்றவாறு ஈஸ்வரன் வேறு வேறு மார்க்கங்களை நியமித்திருக்கிறார். பாப சமாதி நிலையில் ஒரு நாள் பகவான் இங்கனம் ஜெகதம்பிகை உடன் பேசிக் கொண்டிருந்தார். அம்பிகே, ஒவ்வொரு நாளும் என் கடிகாரம் சரியான மணி காட்டுகின்றது என்கின்றனர். இந்து, கிறிஸ்தவர், முகமதியர் ஆகிய ஒவ்வொருவரும் என் மதமே உண்மையான மதம் என்று கூறுகின்றனர். ஆனால் அன்னையே, ஒருவரது கடிகாரமும் சரியான காலத்தை குறிப்பிடாது. உன்னை முழுதும் உணர யாரால் முடியும்? ஆனால் ஒருவன் மனமுருகி உன்னை பிரார்த்தனை செய்தால் உன்னுடைய கிருபையால் எந்த மார்க்கத்தின் மூலமாக வேணும் உன்னை வந்து அடைந்து விடுவான். ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா. தொடர்வது மூர்க்க நாயனார் மாதாந்திர தொடர் சொற்பொழிவு. நன்றி. கடந்த ஓராண்டு காலமாக ஒரு சிறு இடைவெளி 32 நாயன்மார்களை நாம் சிந்தித்து 33வது நாயன்மார் நினைக்கிறான். இன்றைய தினம் முருக நாயனார் சிந்திக்கிறோம். பெரிய புராணம் திருத்தொண்ட தொகையினுடைய வலிமு சுந்தரபெருமான் அங்கச் செய்தது உங்களுக்கு வரலாறு தெரியும். பெருமான் ஒருத்தர் தான், அது எல்லாருக்கும் தெரியும். சூரியன் ஒண்ணுதான், ஆனா அத்தனை பேருக்கும் சூரியன் ஒண்ணுதான். ரெண்டு சூரியன் மூணு சூரியன் கிடையாது. அதே போல சிவம் ஒண்ணுதான். எத்தனை நாட்டவராக இருந்தாலும், எத்தனை மொழி பேசுவராக இருந்தாலும், எத்தனை தன்மையராக இருந்தாலும், அத்தனை பேருக்கும் சூரியன் ஒண்ணுதான். அதுபோல அடியார் பெருமத்தினுடைய தொண்டு இதுன்னு வரையறுக்க முடியாது, இந்த தொண்டுன்னு வரையறுக்க முடியாது. சைவத்தில் சொல்கிறது நாலு வகையான தொண்டு.
அதிலே மூன்று வகையான குண்டத்தாவும் சொல்றாங்க, சரியை கிளியை யோகம், அதனால் கிடைக்கக்கூடிய பலன் ஞானம். சரியை தொண்டுக்கு அளவு கிடையாது, கிரியை தொண்டுக்கு அளவு கிடையாது, எதுக்குமே அளவு கிடையாது. உடம்பால் செய்யக்கூடிய மெய்யால் செய்யக்கூடிய தொண்டு அத்தனை சரி, மனம் மொழி மெய் இந்த மூன்று நாள் செய்யக்கூடிய தொண்டுக்கு பேரு தவம் என்று பெயர். இதற்கு அளவு கிடையாது. இந்த அளவு இல்லாத இந்த பணியை செய்தவர்கள் தான் நம்முடைய தொண்டர்கள். அவர்கள் மட்டும் தொண்டர்கள் அப்படின்னு நீங்க நினைச்சக்கூடாது. அப்பாலும் அடிசார்ந்த அடியாருக்கும் அடியும், நாமும் அவர்கள் அடித்தொட்டு வருகின்ற நாமும் அவர்களுடைய வழியில நாமும் செல்லக்கூடியவர்கள் தான், அவருடைய வழியில செல்லக்கூடியவர்கள் தான், அதே தொண்டர்கள் தான். ஆக அத்தனை பேரும் பல விதமான லட்டு துகள்கள், அந்த என்ன சொல்றோம் பூந்தி, அந்த பூந்தி பல பூந்திகள் சேர்ந்து உருட்டி வச்சுதான் லட்டு, உருட்டி வச்சுதான் பல துண்டுகளை செய்து அடியார்களுக்கும் சிவத்துக்கும் பல துண்டுகளை செய்து அந்த அடியார்கள் மக்கள் அந்த பூந்தி போல. ஆனா எந்த பூந்தி எப்படி புட்டு சாப்பிட்டாலும் எப்படி இருக்கும், இனிப்பா தான் இருக்கும். அதே போல 63 நாயன்மார்களும் தொகையடியார்களும் நாமனும் அடியார்கள் மக்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு பூந்தி மாதிரி, அவங்க உருட்டப்பட்ட பூந்தி எப்படி ஒரு லட்டா இனிக்கிறோம், ஆனா எல்லாத்துக்கும் காமன இனிப்புன்னு சொல்றீங்க, எல்லாத்துக்கும் பொதுவா என்ன சொல்றீங்க, அப்ப அடியார்கள் மக்களுக்கு பொதுவா என்னன்னு சொன்னா சிறப்பா இருக்கும். அத்தனை அடியார்கள் பெருமக்களுக்கும் பொதுவா ஒரு சொல்ல சொல்லணும்னா அன்பர்கள். என்னது அன்பர்கள்? யாருக்கு அன்பு செலுத்துபவர்கள் அன்பர்கள்? சிவத்திற்கு அன்பு செலுத்துவர்கள் அன்பர்கள். ஆக அத்தனை அடியார்களுக்கும் ஒரே அளவுகோல் என்ன அப்படின்னா அன்பு. அன்பரன்றி அறியும்னா மலர்ச்சோதியா தூயம்மா சொல்றோம்ல, அன்பரன்றி அறியும்னா மலர்ச்சோதியா யாரு? அப்ப அன்புதான் முக்கியம். அப்ப அடியார் பெருமக்கள் அத்துணை பேரும் இறைவனை அடைந்தார்கள் என்றால் எதன் மூலமாக அடைந்தார்கள் அப்படின்னா, எதன் மூலம் அடைந்தார்கள்? சிவபெருமான் அத்துணையும் கொடுத்தார், பூவை கொடுத்தார் நம்ம சிவபெருமானுக்கு பூஜை பண்ண. ஆனா யார் கொடுத்த குரு? சிவபெருமான். அதுல என்னத்தை நம்ம கலந்து கூட்டணும், என்னத்தை கலந்து அதை போட்டணும் அப்படின்னா அன்பால். நீ எத்தனை கோடி கோடியா பூவல்லி போட்டினாலும் தங்கத்தள்ளி போட்டினாலும் ஜீரோ. என்ன கொடுத்தது யாரு? அத்தனையோ பொன்னாபிஷேகமே பண்ணாலும் யாரு கொடுத்தது? அத்தனையோ சிவம் கொடுத்தது. அத்தனையும் சிவம் கொடுத்தான். கண்ணுக்கும் அறிவுக்கும் எட்டி அத்தனை யார் கொடுத்தது? உயிர்ப்பனமும் தோற்றுவிப்பாய், உயிர்ப்பனமும் உயிர்ப்பனமும் தோற்றுவிப்பாய். நீ நான் என்ன அனுபவிக்கிறோமோ அத்தனை யார் கொடுத்தது? இதுதான் ஒரே ஒரு சொல்லுவோம், அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ. அப்பன் நீங்கள் சுக்குமமாக யாரு முதல்ல நம்மளா சொல்லுவோம்? யாரு முதல்ல சொல்லுவோம்? அம்மாவை தான் சொல்லுவாங்க. ஆனா அப்புறசாமி யார் முதல்ல சொல்றாரு? அப்பாவை சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? அப்பன் நீ சூக்மமாக இருக்கக்கூடியவர் யாரு? அப்பா. இறங்கி வந்தவர் தான் அம்மா. ஏன் அப்பாவை முதல்ல சொல்றாரு? அம்மாவை ரெண்டாவது சொல்றாருன்னா சூக்மம் அதுல இருந்து வந்துதான். ஒரு விஷயம் எல்லாம் சொல்றேன், நான் இங்க கூட 29 ரொம்ப சொன்னேன், நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அதுல ஒரு வரி வரும், அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ. என்ன சொல்லுவோம்? அன்புடைய மாமனும் மாமியும். எல்லாம் அப்பாவுக்கு அன்பு போடல, அம்மாவுக்கு அன்பு போடல, ஆனா யாருக்கு அன்பு போட்டாரு? அன்புடைய மாமனும் மாமியும். என்ன காரணம் அப்படின்னா பொண்ணை கட்டி கொடுக்குறோம். பொண்ணு யாருக்கு சொந்தம்?
புண்ணி யாருக்கு சொந்தம்? கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் கணவன் சொந்தம், மாமியாருக்கு சொந்தம், நாக்கு அனாருக்கு சொந்தம், அவங்க குடும்பத்துக்கு அத்தனையும் சொந்தம், குழந்தை பிறந்தா அதுவும் அவங்களுக்கு சொந்தம். கட்டி கொடுத்த பொண்ணை கொடுத்தவருக்கு ஏதாவது சொந்தமா அவங்க அந்த பொண்ணுகிட்ட? ஜீரோ, ஒண்ணுமே கிடையாது. ஆனா மகிழ்ச்சி அடைகிறது யாரு? பொண்ணுக்கு அப்பா அம்மா மகிழ்ச்சி அடைவாங்களா? மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா மகிழ்ச்சி அடைவாங்களா? அதாவது கணவனும் மனைவி மகிழ்ச்சியா கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னா யாரு அதிகமா மகிழ்ச்சி அடைவாங்க? அதாவது பொண்ணுக்கு அப்பா அம்மா மகிழ்ச்சி அடைவாங்களா? பையனுக்கு அப்பா அம்மா மகிழ்ச்சி அடைவாங்க? சந்தேகமே இல்லாம எல்லாமே ஒரே பொருளடி. ஏன்னா சந்தேகம் அம்மாவுக்கு இருக்கும், மாப்பிள்ளைக்கு அம்மா இருக்கும். கைய விட்டு போயிருவானோ இல்லை? கைய விட்டு போயிருவானோ இல்லை? இருக்குமா இருக்கா? ஆனா இந்த பொண்ணுக்கு அம்மாவுக்கு கைய விட்டு போக மாட்டான். ஆனா அவங்க மகிழ்ச்சி எல்லாமே எப்போதுமே மகிழ்ச்சி. அப்புறம் நல்லா இருந்தா இந்த எடுத்துட்டு போ, இந்த எடுத்துட்டு போ, இந்த இந்த எடுத்துட்டு போ, சொல்லுமா சொல்ல மாட்டோம்மா, எடுத்துட்டு போகணும் இருக்கிறதெல்லாம் அத்தனையும் கொடுத்துட்டு மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா எங்களுக்கு ஏதாவது சொந்தம் உண்டா? கிடையாது. அத்தனையும் கொடுத்துட்டு மகிழ்ச்சியா இருக்கிறதுனாலதான் அன்புடைய தாலாட்டு சொல்லுவோம். மாமி அடித்தாரோ, மாமி அடித்தாரோ மல்லிகத்தை சொல்றாரு, அப்படித்தானே சொல்லுவோம். அப்பா அடித்தாரோ அம்மா அடித்தாரோ மல்லிகம் சொல்லுவோம். அப்பா அடிச்சா போப்பாருமா, அம்மா அடிச்சா போமானு. ஆனா மாமா அடிச்சா மட்டும் ஓன் அழுதுவான், மாமி அடிச்சா மட்டும். ஏன்னா அவ்வளவு பாசம் யாரு? அதுல ஒரு சொல்லு ஆட்டும் போது ஆட்டுவாங்க பாருங்க, ஆறாரோ ஆறிவரோ, ஆறாரோ ஆறிவரோ. நாயாரோ, என் வீட்டுக்காரர் யாரோ, ரெண்டு பேருக்கு பிறந்த நீ யாரோ, இதெல்லாம் கூட்டி வச்சவன் யாரோ, இதெல்லாம் கூட்டி வச்சவன் யாரு? பெரம்பூர் கூட்டி வச்சவன் யாரு? இன்னாருக்கு இன்னாருக்கு கூட்டி வைத்தவன் யார்? பேரு இரவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு. தயவு சொல்லு, பிணினா நோய் நினைச்சுக்காதீங்க, பிணைப்பு. யாருக்கு யார் மனைவியா வரணும், யாருக்கு யாரு கணனா வரணும் அப்படின்னு யாரு நினைச்சா? பரம்பூர் யாருக்கு? ஏன்னா அப்பதான் இன்னாரால இன்னாருக்கு துன்பம் வரும், இன்னாரால இன்னாருக்கு இன்பம் வரும்னு கணக்கு வச்சிருக்காரு. என்ன சொல்ற? அவரவர் நினைப்படி. ஆக இதுல என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான் அடியார்களுக்கு பொதுவா சொல்ல போனா ஒரே ஒரு இலக்கணம் என்னன்னா, அவரு மீனை பிடிச்சாரு போட்டாரு, இவரு பிள்ளைய வெட்டினாரு, இவரு பாடினாரு, இவரு அந்த சிவாயம் சொன்னாரும், ஆயிரம் வித்தியாசங்கள் சொன்னாலும் அத்தனைக்கும் பொதுவாக ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, அன்பை செலுத்தினால் பெருமாண்ட நிற்கக்கூடிய ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா அருள். ஒன்றே ஒன்று என்னது? பெரு எப்படி நம்ம பொண்ணை கொடுத்துட்டு அத்தனையும் கொடுத்துட்டு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அதை போல பரம்பொருள் அத்தனையும் நம்ம அனுபவிப்பதற்காக கொடுத்துட்டு மகிழ்ச்சியாக இருப்போம். யாரு பரம்பொருள்? ஏதாவது அவன் கொடுக்காது, ஏதாவது கண்ணை கொடுத்தது யாரு? காது மூக்கு அத்தனை. ஆனா நம்ம கேள்வியெல்லாம் கேட்போம், என்ன கொடுத்துட்டாரு, என்னது என்ன கொடுத்தாரு, பெருப்பொருள் என்ன கொடுத்தாரு, அத்தனையும் கொடுத்து மகிழ்ச்சியா இருக்காரு. ஆனா கேள்வி மட்டும் என்ன கொடுத்தாரு? அவர் கொடுக்காதது என்னன்னு அவரு கேள்வி கேட்டா அவங்களால என்ன சொல்ல முடியும்? என்ன கொடுத்தாரு? கொடுக்காதது என்ன? இந்த கண்ணுக்கெல்லாம் வேலை கொடுத்தா செய்ய முடியுமா யாராவது? எத்தனை டாக்டர் படிச்சிருக்கீங்க, ஒரு கண்ணை செஞ்சு கொடுக்கலாம் பாப்பா, முடியுமா? அத்தனையும் தாண்டி அவ்வளவு மகிழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் சிவபெருமா. ஆனா நாம அவர்கிட்ட ஒரு கேள்விதான் கேட்கிறோம், என்ன செஞ்சுட்டீங்க? எப்ப பார்த்தாலும் ஆக அடியார்கள் மக்களுக்கு பூரா வந்து சோதனை கொடுத்துதான் நாம நினைச்சுக்கிறோம். சோதனை கொடுத்து சோதனை எடுத்து கொடுத்தார் அடியார்கள் மக்கள் அத்தனை பேருக்கும். அவருக்கு நாம அடியார்கள் மக்கள் சோதனை பண்ணணும்னு அவசியமா சொல்லுவோம்? அவருக்கு நம்ம கூடவே இருக்கிறாரா இல்லையா? சோதனை பண்ணித்தான் நம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா? பரம்பொருள் தேவையில்லை, நம்ம பற்றி ஆரம்பி அவருக்கு எல்லாமே தெரியக்கூடவே இருக்கிறார். ஆனா
என்ன காரணம்னா, தொழுந்தவை அன்பின்மைக்கு தொண்டினை மன்னே காட்ட, அந்த அடியாருடைய அன்பை உலகத்தில் காட்ட வேண்டும். அடியாருடைய அன்பை உலகத்திற்கு காட்டணும். அதன்படி அந்த காட்டினாதான் அடியார்கள் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து செல்வாங்க. ஒருத்தவங்க அடி தொட்டு போனவங்களை பின்தொடர்ந்து செல்ல முடியும் என்பதற்காகத்தான் அவர் கேடாரைய யாரும் என்ன பண்ணணும் நினைக்கல, சோதனை பண்ணணும். பரம்பருடைய நோக்கம் அல்ல, பரம்பருடைய நோக்கம் அதுவல்ல. ஆக இந்த திருத்தொன்ற தொகை எதற்காக அப்படின்னு பிரம்மென்ற பிராணத்துல சொல்றாரு. ஞானம் சைவ நன்னறியும் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட செழுமறைகள் போல விட உணவர் யார் அடியார் உடனா உலகென்றார் ஆளும் அமுது செய்த பிறான் அடியார் பெருமை அறிந்தாரார். இந்த உலகம் உய்வதற்காக, ஞானம் உய்வதற்காக இந்த திருத்தொன்ற தொகையை யாரு கொண்டு வந்து நம்ம கொடுக்கிறாரு? ரெண்டு பேருக்கும் சண்டை வர வைக்கிறாரு. யார் யாருக்கும்? பிரம்மென்றருக்கும் சுந்தர பெருமானுக்கும் அடியார். இவரையும் ஞானம் அப்படியே போறார் பரம்பொருளை இணைத்துக் கொண்டு. அவரு அங்கே அவரு தேவாசிரியர் மண்டபத்துல அவரு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரு? பிரம்மென்றர். இவர் மட்டும் போயிட்டாரு. ஆனா எதுக்காக அப்படி கவனிக்காம போறாருன்னா, அதுவும் இறைவன் திருவிழையார். எதுக்காக? அவனன்றி அன்னமாசையார். எது நடக்குதோ அத்தனையும் அவனால், அவனன்றி அசிவம். இவர் பார்த்துட்டு போயிருந்தாலும் அதுவும் சிவபெருமானால, பார்க்காம போனாலும் அதுவும் தேவாசிரியர் மண்டலத்துல இவர் பாட்டு திருவாரூர்ல சிந்திச்சுக்கிட்டார். இவர் பார்க்காம போறாரு. யாரு? சிவமும் புறகு, சிவமும் புறகுன்னு சொல்றாரு. யாராவது சிவமும் புறகுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டார். அதாவது தலைவரே டிஸ்மிஸ் பண்ணார். சுந்தர பெருமானுக்கு அருள் பாடுகிறாரு, அதனால அவர் கோபம் வந்துருச்சு. இவரே டிஸ்மிஸ் பண்ணார் சிவபெருமானை. யாரும் தலைவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டு பண்ண முடியும்? அவர் தலைவரை டிஸ்மிஸ். அப்படி என்ன ஒவ்வொன்றும் அந்த அடியாரில் உரைப்பு அன்புதான். ஞானம் உய்ய, நாம் உய்ய, சைவ நன்னறியின் சீலம் உய்ய திருத்தொன்ற தொகை முன்பாற. திருத்தொன்ற தொகை முன்பாறாரு. தொன்றவர் பாட்டு எடுத்து கொடுத்துறாரு. யார்? பிள்ளைவாழ் அந்த நன்றம் அடியாருக்கும் அடியை எடுத்து கொடுத்துட்டு செழுமறைகள் ஓழந்துட. செழுமறைகள் எப்படி ஓழந்துதான்? செழுமறைகள் எப்படி ஓழந்துதான்? ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே, ஐயா என ஓங்கி ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே அப்படின்னு ஓங்கி இது பண்ற. ஆக ஓலமிடம் வேதங்கள் ஐயா என ஓங்கி அப்படி அந்த உணர்வு, அந்த உணர்வு யார் உணர முடியாதவர்? யார் உணர முடியாதவர்? உங்களை உணர முடியுமா? முடியாதா? உங்களை உணர முடியும், உங்களை உணர முடியும், உங்களை உணர முடியும். யாரை உணர முடியாது? உணர்வறியா? யாரு யாரு உணர்வறியா? சிவபரம்பொருள். சிவபரம்பொருள் யாராலும் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன். உலகலாம் உணர்ந்து அப்போ சொல்றான், உணரவே முடியாதா? இன்னதற்கு எட்டாதவனா? இன்னதன்மை என்று அறிவுண்ணாதவனா? அவர் எதுக்கு நமக்கு? அவரே எதுக்கு நமக்கு? என்னதற்கு எட்டாதவன், இன்னதன்மை என்று அறிவுண்ணாதவன், அவர் எதுக்கு நமக்கு? அப்படி கேட்கணும் இல்லையா? அதனால அவர் என்ன பண்றாரு? என்னதற்கு எட்டுவது போலவும், என்னதற்கு எட்டுவது போலவும் அதை அடுத்தவரை சொல்றாரு. உலகலாம் வந்து ஓதற்கரியவன். அடுத்தவர் என்ன சொல்றாரு? நிலவு உலாவிய நீர்மலி வேணியன். அப்படி நிலவு உலாவி நீர்மலி வேணியனாக சிவப்பரம்பூரில் இறங்கி வர்றார். அப்படி நாம வழிபடுறோம். அதான் சொல்றாரு என்னன்னா, ஆழம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தாராம். அப்பேற்பட்ட இறைவனுடைய பெருமையை யார் அறிய முடியுமா? ஆரறிவார் அவர் பெற்றே. முழுமையாக நான் சிவந்த உணர்ந்துட்டேன்னு சொல்றவன் அப்போலி. முழுமையாக சிவத்தை உணர்ந்துட்டேன்னு சொல்றவன் போலி. யாராலும் முழுமையாக சிவத்தை உணர முடியாது. அவன் என்னதை கேட்டால் நாம் வழிபடுறதுக்காக இறங்கி வந்திருக்கான். அதான் ஆழம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தாரா. அதனாலதான் அடியாருடைய பெருமை ரொம்ப கொசத்தி முழுமையாக உணர முடியாது. அது அடியாருக்குள்ளேயே யார் கலந்திருக்கிறது? பரம்பூர். அடியார் பெருமை
யாருமே பழம் உள்ள நான் நம்புவேன்றாங்க. சிவபெருமான் காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான காட்ட முடியுமா முடியாத? சிவபெருமான காட்ட முடியுமா முடியாத? புறக்கண்ணால பார்க்கவே முடியாது, ஊனக்கண்ணால யாரும் சிவபெருமானை பார்க்க முடியாது. இப்ப இது பாட்டில் நான் சொல்றேன், பாட்டில் நான் சொல்றேன், இந்த பாட்டில் அழியக்கூடிய பொருளா என்ன பொருள்? இது மயக்குன்னு சொல்றேன், அழியக்கூடிய பொருளா என்ன பொருள்? இதுதான் சிவபெரம்பூர்னு சொல்றேன். என்ன என்ன ஆயிடுவார் அவர்? சிவபெரம்பூர் இதான் சொல்றேன். என்ன ஆயிடுவார்? என்ன ஆயிடுவார்? அப்ப சிவபெரம்பூர் இதுதான் காட்டினா அந்த பொருள் என்ன பொருள் ஆயிடும்? அப்ப சிவந்த காட்டுனா காட்ட முடியுமா? இப்படி தட்டுறோம் வழி காட்ட முடியுமா? அப்ப சிவபெரம்பூர் என்ன பொருள்? உணரத்தான் முடியும், அது முழுமையாக யாராலும் உணர முடியாது, உணர முடியாது. ஆக அப்பேற்பட்ட பெருமான் யாரு உணர்ந்து உணர்ந்து யார் மெதுவா போறாங்க, யாரு போறாங்க? தொண்டாலே தான் இறைவனை அடைய முடியும் என்று. அப்போ சுவாமி யோகியா யோகி இல்லையா? அத்தனையும் அறிந்த யோகி ஞானத்தின் ஞானம் யாரு? அப்போ சுவாமி அத்தனையும் அறிந்த ஞானத்தின் ஞானம். அந்த ஞானத்தின் ஞான நிலை 16வது நிலை இருக்கக்கூடிய அப்பர் சுவாமி எதை உதாரணமா எடுத்தாரு அடையாரு? எதை எடுத்தாரு? எதை கொண்டு போனாரு? இறைவனை அடைவதற்கு எது பார்க்கணும்னு நமக்கு சொன்னாரு? என்ன அவ்வளவு ஞான நிலை இருக்கிறது எதை செய்யணும்னு சொல்றாருன்னா உலகம். அப்பர் சாமி இதுல ஒரு பாட்டு வருது என்ன அப்படின்னா இலக்கணம், அடியாருக்கு ஒரு இலக்கணம் சொல்றாரு, அடியாருக்கு ஒரு இலக்கணம். சிந்தை இடையரா அன்பும், சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும். ஒரு அடியார் எப்படி இருக்கணுமா? சிந்தை இடையரா அன்பு இருக்கணுமா? யாரு மேல? சிவபெருமான் மேல, அவருடைய அடியார் மேல சிந்தை இடையரா அன்பு. நமக்கு அன்பு வைப்போம், யாராவது பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே பேசிட்டு திரும்பி வருவோம். அப்படிதானே நம்ம பூஜை எல்லாம் பண்ணுவோம், பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். திடீர்னு ஒரு போன் வரும், அந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க அப்புறம் பேசினா 10,000 கட்டிடுது கருத்தும் கை உளவாரப்படையும் கை உளவாரப்படி வந்திலே தண்ணீர் மழை. அடியாரை பார்த்தா அப்படியே சிவத்தை பார்த்த மாதிரி கண்ணு தண்ணி வருது. வந்திலே தண்ணீர் மழை வடிவில் பொழி திருநீர். எங்க பார்த்தாலும் வடிவில் பொழி திருநீர். அந்த விழா வேடத்து அரசு எது வந்தனே முடிவே இல்லாத அன்பு அவர் அந்த விழா வேடத்து அரசு எது வந்த அடியார் கிழக்க சொல்றார். அப்பேற்பட்ட அடியார் பெருமக்களுடைய வரலாறை தான் நாம சிந்திச்சுட்டு இருக்கோம். அடியார் பெருமக்களுக்கு ஒரே ஒரு அளவுகோல்னு சொல்றோம்னா அன்புதான். அந்த அன்புக்கு அளவுகோல் உண்டான கிடையவே கிடையாது. அவரவர் பணி வேறு மாதிரி, அதான் ஒரே வார்த்தை சொல்ற என்ன சொல்றார், என் கடன் பணி செய்து கிடப்பது, அவங்கடன் அடியார்களை தாங்கியது. எனக்கு வேற எதுவுமே எதிர்பார்க்கலாம். அவர்கிட்ட போய் வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மாளுக்கு அறிவோய் நீ எல்லாம் சொல்லிட்டு யாரு நீ செய்தார்? அதுவே நாம போய் சிவபெருமான்ட்ட அது வேணும் இது வேணும் கேட்டுட்டோம்னாலே வச்சிருவாரு ஆகும், வச்சிருவாரு எதுவுமே கேட்க கூடாது. அவருக்கு நமக்கு என்ன வேணும்னு யாருக்கு தெரியும்? நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது. சிவபெருமான்ட்ட நாம கேட்கறதுக்கும் ஒண்ணும் கிடையாது. அத்தனை அவர் உலகம் என எடுத்து கொடுத்து உணர்ந்து ஓத தெரியவர் யாரு? சிவபெருமான். அப்படி முதல் பாடலாக உலகளாம் உணர்ந்து ஓதற்கறி இந்த வரி எடுத்துக் கொடுத்தது யாரு? பரம்பூர். ஆக உலகளாம் உணர்ந்து ஓதற்கறி உன் நிலவு குலாமி நீர்மணியின் அழகில் சோதிய நம்பளத்தாலும் அவன் மெசர்மெண்டாலும் அளக்க முடியாது. யாரு? சிவபெருமான். ஆ சிவபெருமான் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் நம்ம சொல்லலாம் இல்லைய, சைவ சித்தாந்தம் அதுல எல்லாம் சொல்றமே இல்லைய, அதெல்லாம் ஒரு அழகுதானே இல்லைய, அதை தாண்டி நம்மளால என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது. அழகில் சோதியன் அம்பலத்து ஆளு யாரு? அப்பேற்பட்டவன். அவன் அளவுகோல் அளக்கவே
உதாரணத்துக்கு ஒவ்வொரு இடத்துலயும் காட்சி கொடுத்ததை வைத்து நாம் ஒரு அளவுகோல் வச்சு சொல்றோம். ஒரு உதாரணத்துக்கு தோன்றியே செய்யும் விட ஏறியோ தூங்கன் மதி சூடிக்கிறோம். பெருமான் எப்படி வந்து காட்சி கொடுத்தாரு? தோனுடைய செவியனாக காட்சி கொடுத்தார். யாருக்கு? யாருக்கு? சம்பந்த பெருமானுக்கு. அது மட்டும்தான் நடந்ததாங்க? அது மட்டும்தான் இங்க நடந்ததானா? இல்ல, இன்னும் நடந்தது. புறத்தே தோனுடைய செவியனாகவும் அகத்தே காலசங்கார மூர்த்தியாகும். அகத்தே காலசங்கார மூர்த்தியாகவும் காட்சி கொடுத்தார். ஒரு பாட்டுல அவர் சொல்றாரு, பல நாம் இருத்த நாம் பசுபதி தான என்ன பெருமான் எனதுரை தனதுரையாக காலனாம் எனதுரை தனதுரையாக அப்படின்னு என்ன அர்த்தம்? பண்டு மிகு கூற்று உதைத்து. பண்டை காலத்துல யாருக்காக கூற்றை உதைத்தார்? இப்ப
இப்படி மார்க்கண்டேயர் என்னன்னா அந்த பண்டுகன் கூற்றுதைத்து அறியவர்கள் தன்ன இழந்த நிலையில அவர் யாரோட கலந்து இருக்கிறார் பாசகையில வீசுகிறார். பதினாறு வயசு முடிச்சு போச்சு, பாசகையில வீசுகிறார். பாசகையில வீசினா யாரு மேல உடும்? பாசகையர் இல்லாத இயற்கையிலேயே பாசம் இன்மை. யாருக்கு பாசம் இல்லாதவங்க மேல பாசகையில வீசணும்னா தெரியா வருமா? அவர் கலந்து இருக்கிறார். அப்பதான் திருவடி சூட்டுறார். யாருக்கு? உலகத்தில் இருக்க உயிரத்தான் வரிக்கிறது, சிவத்தோட கலந்த உயிரை நாம் வரிக்க முடியுமா? என் எல்லையே கிடையாது. பண்டுகள் கூற்றுவதை அடியவர் தருணம் காலராமன் எனக்கு நாலு காதுனா சுத்தமா கத்தி
இப்ப அவனுக்கு எல்லையே அவனுக்கு தெரியல. யாரு கால் எட்டு கையின்னா பத்து காலுண்ணா இது எதுன்னு கேட்டான். டிஸ்கஷன் மண்டை குழந்தை போய் கந்த புராணம் படிச்சுட்டு போனாங்க இல்ல ஏதாவது புராணம் பிராணம் படிச்சு ராமாயணம் இல்ல என்ன மகாபாரதத்துல ஏதாவது புராணத்துல எழுதி ஒருக்கா நம்ம படிக்காதான் படிச்சுட்டு இன்னும் ஒண்ணுமே புரியல. அப்புறம் வழியில எனக்கு தெரியல எங்க ஐயா இந்தாங்க ஐயா பத்துருவாங்கிட்டான் தெரியலங்கய்யா இந்தாங்க ஏன் படிச்சதுனால தெரியல. இப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எனக்கும் தெரியல இந்தாங்க ஐயா அஞ்சு ரூபா இந்தாங்க ஐயா. இப்ப எது முக்கியம் அனுபவம் முக்கியமா படிப்பு முக்கியமா? கச்சாரே யான் வேண்டேன் இதுதான் கற்றாத யான் வேண்டேன். கற்றவன் எப்போதும் ஆராய்ச்சிதான் பண்ணிட்டு இருப்பான். கற்றவன் என்ன பண்ணுவானா செயல்படுத்துவார். அப்புறம் உயிர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஞானத்தை கொடுக்கறதுக்காக சில ஆக்டிவா செயல்படுத்தி அதுக்கப்புறம் ஞானத்தை கொடுப்பார். இந்த முருகப்பெருமான் மாதிரி அங்க கோயிலுக்கு போனா முருகன் இந்த அந்த விநாயகர் உள்ள மூலவர் முருகன் எடுத்தோடனே நம்ம ஆக்டிவா நம்ம செயல்படுத்த வைப்பார். ஆக்டிவா செயல்படுத்துறவுடனே இன்ப துன்பம் ஆக்டிவா செயல்படுத்துறது இன்ப துன்பத்துல போட்டு புரட்டி இருக்கிறது. அப்புறமே இன்ப துன்பத்துல புரட்டின உடனே நமக்கு என்ன வருமா கொஞ்சம் வந்து ஞானம் வருமா விநாயகர் கவனிச்சுக்குவாரு. ரெண்டு கவனிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிறவங்க ரெண்டு பேரும் நல்லா புரட்டி எடுத்துட்டீங்க இப்ப ஞானம் என்னது ஞானம் வந்துருச்சு. இப்ப என்னன்னா விருப்பம் யாருக்கு வரும் விருப்பம் உள்ள இருக்கிறோம் யாருக்கு வரும் இப்ப இவரு விருப்பம் தான் இருக்கு ஒரு வேலையை ஸ்டாப் ஆயிடுச்சு. யாருக்கு ஒரு வேலையா முருகனுக்கும் விநாயகருக்கும் வேலை ஸ்டாப் ஆயிடுச்சு விருப்பம் வந்துருச்சு. எனக்கும் என்ன ஆயிடுச்சு யாரு மேல விருப்பம் வரணும் யாரு மேல வரணும் சிவபெருமான் மேல. விருப்பத்தோட ரெண்டு பக்கம் ஒட்டிக்கிட்டு இருக்க அறிவும் என்னுடைய செயல் மேல பார்த்தா 100% விருப்பம் அடைய முடியுமா? இப்ப நான் ஒரு பொருள் எடுக்கணும்னு வந்துட்டே இருக்கேன் இந்த பக்கம் குழந்தை விடுது அந்த பக்கம் நான் ஓடி போடுற வேணும் குழந்தைய பார்ப்பேன் இந்த பார்ப்பேன் அந்த பார்ப்பேன் நான் இது பிடிக்கிறதுல கவனமா இருக்கணும் இருக்க மாட்டேன் நான் இருக்க மாட்டேன். என்னுடைய நோக்கம் எதுல இருக்கணும் அது எடுக்கிறது எதுல நோக்கம் என்ன இருக்கணும் ஆனா இங்க பல இதே பார்க்கணும் அதே போல என்னுடைய விருப்பம் சிவபெருமானுடைய விருப்பமும் நேர்கோட்டில் சேர்ந்து விட்டார். எத்தனை நேர்கோட்டு அதுக்கு பேர் தான் முக்தி. இதுல எதுவுமே வேலை செய்யாது அங்கேயும் இருந்து வேலை செய்யாது நமக்கு இங்கேயும் இருந்து நமக்கு வேலை செய்யாது இது நேர்கோட்டில் சேர்ந்தா அதுக்கு பேர் தான் என்னது முக்தி. இதுதான் கண்ணப்பன். கண்ணப்பன் நாயனார் பெரிய அவர் பெரிய அருள் அப்படி இறங்குது இவர் ஆணவம் இறங்குது அன்பு மீதூர ஏற ஏற ஆணவம் இறங்குது அவர் இறங்குறாரு சரியா 12 மணி நிழலே விழுகாத நேரம் நிழலே என்னுடைய விருப்பமும் சிவபெருமானுடைய விருப்பமும் ஒண்ணு சேர்வதற்கு தான் அப்படிங்க அனுபவம். இங்க அனுபவம் தான் முக்கியம். முக்தி பெற வேண்டும் என்றால் அனுபவம் தான் உலக அறிவு பூரா பொய் அறிவு உலக அறிவு பூரா என்னது பொய் அறிவு. ஆக இதுல என்னன்னா நம் முக்தி இந்த திருமத்துல அடையில இந்த அடியாருடைய பின்னாடி போய் இவர்களுக்கு அடிக்கொத்து நம்ம செய்யறோம் இன்னுமே ரொம்ப கஷ்டம். பிறப்புடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா எத்தனையோ பிறப்பான் சைவத்துல சொல்றாங்க 84 × 100 × 1000 குழுவாய் மரமாய் கல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் அத்தனை வேதங்கள் எத்தனை வேதங்கள் அத்தனை வேதங்கள் அத்தனை வேதங்களை தாண்டி இன்னைக்கு நாம என்ன பண்ணிருக்கோம் எந்த பிறப்பு இருக்குமா மனுஷ பிறப்பு டாப் மோஸ்ட் முக்தி. தேவர் பிறப்பு கிடையாது தேவர் திரும்பி பிறக்கணும். எந்த பிறப்புல முக்தி அடையலாம் அப்படின்னா எந்த பிறப்புல முக்தி அடையலாம் மனித பிறப்பு. அப்படின்னா எவ்வளவு கடந்து நாம என்ன தவம் செய்திருந்தா இந்த இந்த பிறப்புக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல புள்ள கடந்து குடும்பம் கடந்து எல்லா தாவர சங்கமத்துள் பிறப்புகிறதுக்கு வந்துருவான். சரி மனுஷனா பிறக்கும் போது நம்ம அம்மா வீட்டுக்குள்ள போகும்போது எத்தனை போட்டி இந்த
அத்தனை உயிர் அணுக்களையும் தாண்டி இந்த உயிர் எழுப்ப போயிருக்கு. அம்மா வைத்துக் கொள்ளுது உயிர்ந்தா இல்லையா? உயிர்ந்தா இல்லையா? அப்பையும் போட்டி எப்ப போட்டி புல்லு புழுதெல்லாம் தாண்டி எல்லா குண்டெல்லாம் தாண்டி அத்தனையும் தாண்டி கட்ட கடைசியா அம்மா வயிற்றுக்குள்ள போகும்போது உள்ள போட்டி இருந்ததா இல்லையா? இருந்ததா இல்லையா? அந்த போட்டியிலேயே தாண்டி யார் இருக்குங்க? அது மட்டுமா? பிறந்ததோட மட்டுமா? பிறந்தது நான் எங்கேயோ வேற இடத்துல இந்த சைவத்துல சிவபெருமான கும்பிடாத ஒரு இடத்துல நான் பிறந்திருந்தேன் வச்சுக்க. பார்த்தோம் வேறு பிற மதங்களை சாராமல் சைவத்தில் நாம சார்ந்து சைவத்தில் சிவபெருமானை அடைவதற்கான சைவ குடும்பத்தில் பிறகு சைவம் பிறழாது இருப்பது எவ்வளவு உண்டா இல்லையா? அத்தனையும் தாண்டி இன்னைக்கு நம்ம திருநீர் உத்ராத்த அஞ்சு எடுத்து சொல்றோம்னா ஒரே சிம்பிள் நானேயோ தவம் செய்தேன். இந்த நிலைக்கு வர்றதுக்கு நானேயோ தவம் செய்தேன். என்ன மாதவம் செய்தேன், என்ன புண்ணியம் செய்தேன். ஆக அடியார் மனுக்கு பெரும் புண்ணியத்தினுடைய இதனாலதான் நாம தான் இன்னைக்கு திருநீர் உத்ராத்தம் அடியார்கள் மக்களும் அப்படி மாதவம் செய்தவர்கள். அவர்கள் தான் இந்த மாதிரி இறைவனுடைய திருப்படி அடைவதற்காக பல்வேறு துண்டுகளை செய்து இப்படி வந்தவர்கள். அப்படியே வந்து இறைவனை அடைந்தவர்கள் அவர்களுடைய அந்த புராணத்தை நாம் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பால் எடுத்துக்கோங்க. பால் என்ன பண்ணுவோம், கெடாமல் இருக்கிறதுக்கு மோராக்கும், அப்புறம் தயிராக்கும், அப்புறம் என்ன ஆக்குவோம், நெய்யாக்கும், எல்லாம் ஆக்குவோமா இல்லையா? ஆக்கி என்ன பண்றோம், கெடுகின்ற பாலுக்குள் கெடாத நெய், கெடுகின்ற பாலுக்குள் கெடாத நெய் இருப்பது போல கெடுகின்ற இந்த உடம்புக்குள் கெடாத உயிர் வச்சிருக்காரு. யாரு? ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி, ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுகர் ஞான விளக்கினை. ஞானம் இல்லைன்னா விளக்கு, ஞானம் தான் விளக்கு, புற விளக்கெல்லாம் இல்லை, ஞானமே விளக்கு. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுகர் ஞான விளக்கினை. அப்படி இந்த கெடுகின்ற பாலுக்குள் கெடாத நெய் இருப்பது போல கெடுகின்ற இந்த உடம்புக்குள் கெடாத உயிர் வச்சிருக்காரு. அந்த பாலுக்கு என்ன பண்ணுமா, ஒரு மோர் ஒரு சொட்டு விழுந்தா அந்த மோர் ஒரு சொட்டு என்ன பண்ணுமா, அத்துணை லிட்டர் பாலை என்ன மாத்திடுமா? அதை போல ஒரே ஒரு நாயன்மார் புராணத்தை நாம படிச்சிட்டோம்னா அந்த புராணம் நம்மளை என்ன பண்ணுமா, அப்படியே அவங்களா மாத்திடுமா, அப்படியே என்ன மாத்திடுமா, அவங்களாக மாத்திடுமா. அப்படின்னா தனதாகுதல், அதாவது ஒரு உதாரணம் கேட்கிறேன், தங்க கடையில கூட்டம் அதிகமா இருக்குமா, இரும்பு கடையில கூட்டம் அதிகமா இருக்குமா? இரும்பு கடையில கூட்டம் அதிகமா இருக்குமா, தங்க கடையில கூட்டம் அதிகமா இருக்கு? தங்க கடையில. நீங்க எல்லாம் தங்க கடையில் தான் இருப்பீங்க, நெய்வேலி எப்படி சொல்லக்கூடாது? நெய்வேலியில உங்களுக்கு பெருமாள் தங்கத்தை அள்ளி அள்ளி விட்டுருக்காரு, நீங்க நெய்வேலியை உதாரணமா சொல்லாதீங்க. பொதுவா சொல்றோம் இரும்பு கடையில கூட்டம் அதிகமா இருக்கும், தங்க கடையில விலை அதிகம் இல்ல, கூட்டம் குறைவா தான் இருக்கும், அதுதானே உண்மை? சரி, வேண்டாம், வைர கடையில கூட்டம் அதிகமா இருக்குமா, இரும்பு கடையில கூட்டம் அதிகமா இருக்கும்? என்ன அள்ளி கொடுப்பாரா, 100 ரூபாய் போட்டா
அவர் அன்றி அணுவும் அத்தனையும் பரப்பொருள் அவருக்குள்ளதான் அத்தனை. இங்க என்னன்னா அந்த ஒரு துளி மோர் எப்படி அத்தனை பாதையும் தனதாக்கு பிசினஸ் டீல். அது என்னன்னா இவர் தங்கத்தை கொடுப்பாராம் யாரு சிவபுராணம், ஆனா எதை வாங்கிட்டு வரான் தகரத்தை வாங்கிட்டு வரான். யாரு தகரம்? நம்ம தங்க யாரு? தந்தது முந்தன்னை கொண்டது என்ன, தந்தது தங்கத்தை கொண்டது இந்த தகரத்தை கொண்டது இந்த. இப்படி யாராவது பிசினஸ் பண்ணுவாங்க, இப்படி யாராவது பிசினஸ் அவர் யார் பிசினஸ் எப்படி பிசினஸ் தகரத்தை வாங்கி நம்மள தகரத்துல தங்கமும் மாத்திர பிசினஸ் அந்த மாதிரி அப்படி மகிழ்ச்சி அடைவாரா பொண்ணை கொடுத்துட்டு மகிழ்ச்சியா இருக்கலாம் அத்தனையும் கொடுத்துட்டு மகிழ்ச்சி யாரு அதுபோல் யாரெல்லாம் புராணத்தை கேட்கிறார்களோ திருத்தொன்ற புராணத்தை கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ நினைக்கிறார்களோ அத்தனை பேரையும் அத்தனை பேரையும் அந்த தொண்டர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு நகைச்சுவையா ஒரு விஷயம் சொல்லுவோம். என்னன்னா நான் ஒரு ஹோட்டலுக்கு போனேன், நான் ஒரு ஹோட்டலுக்கு போனேன். அங்க போனவொடனே காலையில பசி என்னன்னா நான் பாட்டுக்கு எப்பயும் போல எங்க வீட்டுல வைக்கிற மாதிரி இட்லி சாம்பார் கொண்டாப்பா அப்படின்னு கேட்கலாம் நினைக்கும் போது அவன் வந்து என்ன வேணும்னு கேட்டான். அப்படி கேட்டிருந்தா நான் சொல்லியிருக்கேன், நான் தெரியாத தெரியுமா என்ன இருக்குன்னு கேட்டுட்டேன். என்ன இருக்குன்னு கேட்டு அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இட்லி சாம்பார் இருக்குது சாம்பார் இட்லி இருக்குது, இட்லி சாம்பார் இருக்குது எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ரெண்டு ஒண்ணு தான் தனித்தனியா இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு இந்த சாம்பார் இட்லி இருந்துச்சு மூடி இருந்துச்சு தொடர்ந்தா பாருங்க அதுல சாம்பாருக்குள்ள ரெண்டு இட்லி மிதக்குது ஆவி பாருங்க. இப்ப நீங்க என்ன இட்லி ஆர்டர் பண்ணுவீங்க? சாம்பார் இட்லி தான் ஆர்டர். ஏன்னா இத்தனை நாள் இந்த ரகசியம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா வீட்டுல சாம்பார் வச்சு அதுல இட்லி போட்டு சொல்லி போனேன் தெரியல. சாம்பார் இப்ப எது கேட்போம் சாம்பாருக்கு இட்லி இருப்பது நமக்கு பிடிக்கிற மாதிரி சிவத்துக்குள்ளே நாம் இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப எல்லாம் நம்ம வழிபாடு எப்படி தெரியுமா, அப்பப்ப சிவத்தை தொட்டு தொட்டு சாப்பிடுறோம், அப்பப்ப சிவத்தை என்ன பண்றோம் தொட்டு தொட்டு சாப்பிடுறோம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணோம் சிவத்துக்குள்ளேயே மூச்சு செய்து விடும் எதுனா அறிய. ஒரு அம்மா போன் பண்ணாங்க கனிமொழி அம்மா நினைக்கிறேன் இந்த யுனைடெட் இந்தியான்னு சொல்லி, ஐயா நீங்க போன் பண்ணும்போது நான் போய் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படியே உருகிட்டேன் கண்ணுல தண்ணியே வந்துருச்சு சிவபரம்பு இந்த அரியார் புராணத்தை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா தன்னை மறந்து படிச்சுட்டே இருந்தேன் அப்பதான் நீங்க போன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தன் மூழ்கிட்டாங்களாம். அப்ப இந்த புராணத்தை படிக்கும் போது தன்னை மறந்து மூழ்கிடுவாங்க. நான் ஒரு நாள் ஒருத்தருக்கு விபூதி வச்சு விட்டு இந்த நோயெல்லாம் சரியாயிடும் பேராதி நம்பர் விமானத்தும் விமானை திருவிழா அடியார் என்று மாறாத செல்வம் பருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி கீழாவை கீர்த்தர வல்லாந்தனைன்னு யாரை நினைச்சு வச்சு விட்டார், யார நினைச்சு வைத்தியநாத திருமா நினைச்சு வச்சு விட்டார். அப்புறம் அவ்வளவுதான் செய்ய முடியணும்னா நம்ம போய் டாக்டர் மாதிரி ஊசியா போட முடியும், நமக்கு தெரிஞ்சதான் செய்ய முடியும். பெருமா நினைச்சு தான் அப்ப வச்சு விட்டார். அவங்களுக்கு கேள்வி நான் பார்க்கறது ஒரு பாட்டை பாடி அஞ்சலுக்கு சொல்லி அவள் யூதி வச்சுட்டு உடனே நோய் போயிருப்பா. உடனே எனக்கு ஒரு நோய் கூட நான் ஏன் பெயரை அவனை திட்டேன் திட்டோம்னா அவனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா, பயங்கர கோபம் வந்துச்சு. நான் கூட நான் ஏன் பெயர்னு சொன்னா உனக்கு அப்படியே தான் நீ நாயா போயிருக்கா இல்ல பெயர் அப்படின்னா சொல்லுவாங்க. அப்போ ஒரு வார்த்தை உனக்கு இவ்வளவு உணர்ச்சியை தூண்டுகிறது என்றால் அந்த பவர்ஃபுல் அஞ்சலுக்கு பவர்ஃபுல் அதனுடைய விரிவாகிய திருமுறைக்கும் எவ்வளவு ஆற்றல் இருக்கணும் வெளியே தெரியுமா, ஆற்றல் வெளியே தெரியுமா தெரியாது. நீங்க சுத்தி நோய் கிருமி இருக்குதா இல்லையா, இருக்குதா இல்லையா, அதெல்லாம் எதிர்த்து கொண்டு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா இல்லையா, இருக்கீங்களா, கண்ணு தெரியுமா, அதெல்லாம் தெரியுமா. என்னத்த பெருமா பண்ணிட்டாரு, காலையில சாப்பிட்டது இப்ப சாயந்தரம் வரைக்கும் வயிற்றுக்குள்ளே இருக்க என்ன நடக்கும் இப்ப உட்கார தெரியுமா இருக்க. அப்ப யார் அதை செய்தது
கண்ணுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிற ரகசியம் சிவப்பரங்குள்ளம் செய்து கொண்டிருக்க பெரும் கருணை, கண்ணுக்கே தெரியாது. அப்படி சிவனுடைய அருள் கண்ணுக்கு தெரியாதவாறு மூழ்க செய்வது இந்த புராணங்கள். அந்த புராணங்கள்ல கடந்த வகுப்புல நம்ம 32 புராணங்கள் பார்த்துட்டோம். பம்பரா வைந்து மனமார மலர் மதுரையான் அடிகளார் என்றார் சம்பந்தன் அடியார் ஏற்கும் கலிகாமன் அடியாற்றுமடியை நம்பிலான் திருமூலர் அடியாற்றுமடியை நாட்டங்களுக்கு கண்டிக்கும் தண்டியடைய வரைக்கும் நம்ம பார்த்தோம். கண்ணு தெரியாத அடியாற்றையில் தொங்கு அளப்பிலே தொங்கு அப்படி தன் கண் வந்து அமரர்களுடைய கண்ணை இறக்க செய்து அற்புதமான அந்த வரலாற்றை படைப்பவர் தண்டியடைய பாருங்களேன். இப்போதான் அம்மாவை பற்றி சொன்னேன், இப்படி வந்து நிற்கிறாங்க பாருங்களேன். பெரிய அதிசயம் சொன்னனா இல்லை கண்மொழி அம்மா சிவப்பரம்பூருக்கு எப்பொழுதும் நாம் அடிமை என்ற உணர்வுடைய குடும்பத்தில் வந்தவர். அறிவு சைவ குடும்பத்தில் பிறப்பது அறிவு, அறிந்து அறிந்து சைவம் பிரலாது இருப்பது அறிவு, சைவம் பிரலாது இருப்பது அறிவு. எவ்வளவு பெரிய விஷயம் வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்லுவாங்க அடியார் திருக்கூட்டத்தை. ஏன்னா நாம எல்லாம் போக்கு வரவு புணர்வுக்கு உட்பட்டவர்கள். நாம எல்லாம் என்னது போக்கு வரவு புணர்வுக்கு உட்பட்ட உயிர்கள் நம்மளாம். ஆனா உடம்பை எப்படி பெற்றோம்னா போக்கு வரவு புணர்வுக்கு. ஆனால் அடியார் திருக்கூட்டம் மட்டும் வாழையில் இருந்து வருகின்ற கிளை போல போக்கும் கிடையாது வரவும் கிடையாது புணர்வும் கிடையாது, கிளை கிளைக்கும் அடியார் திருக்கூட்டம். அதனால அடியார் திருக்கூட்டத்திற்கு வாழையை வாழை திருக்கும். அப்படி வாழையடி வாழையாக வழி வழியாக வரும் அடிமை திறத்தில் திளைத்தவர்கள் யாருன்னா அந்த குடும்பம். அப்படி அடியாது ஆண்டால் அடிமை யாரு அவன் ஆண்டா யாரு. ஆனா இப்ப காரணம் அவனுக்கு தான் நாம அடிமை. உலகத்துல இப்ப என்னன்னா வேறவர்களுக்கு அடிமை சொன்னாலும் எல்லாம் கட்டு சாட்சி. அவனுக்கு மட்டும்தான் நாம் அடிமை. நமக்கு அவனுக்கு மட்டும்தான் நாம் அடிமை, வேற யாரு கடமை. அவனுக்கும் அவன் அடியார்களுக்கு என கருதியவர் திருவெண்ணீரை என்ன பண்றாரு வாழ்க்கை எல்லாம் பொய்ப்பொருள். கி சிவகுமார் வந்திருக்கும் போது ஒரு அருமையான செய்தி சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா என்னன்னு தெரியல. குழந்தை என்ன பண்ணுமா அங்க அழகா வந்து ஒரு 8 மாசத்துல நடக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணாதாங்க. அப்படியே அப்படியே கதவை அப்படி பிடிச்சி பிடிச்சி ஏறுமா அப்படிதானே ஏறும். உடனே அம்மா அங்கிருந்து பார்ப்பாங்களாம் அடிப்பாங்க பார்த்துருவாங்களாம் மகிழ்ச்சி அதுமா இருக்கிறான். ஆமா இப்ப சொல்ல என்ன பிறந்த உடனே என்ன காது தெரியாது கண்ணு தெரியாது எதுவுமே தெரியாது. பிறந்த உடனே நாக்கு மட்டும் தான் வேலை செய்யும் குழந்தை நாக்கு மட்டும் தானே வேலை செய்யும் அப்படின்னு கண்ணு தெரியாது காது கேட்காது எதுவும் கேட்காது. Good.
என்ன என்னங்க என்னமா மீட்டிங்ல இருக்கு என்ன நம்ம பிள்ளைக்கு என்ன ஆச்சு நடக்க அப்படியா வந்துடுறேன் இவங்க என்னமோ நினைச்சுட்டு இருக்காங்க ஏதோ பட்டு போட ஒரு மாசம் அப்புறம் என்னது நம்ம எந்த டிராக்ல போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்
இருக்கிற ட்ராக்லயே மோசமான ட்ராக் இது. அஞ்சு என் நாகம் இருக்கு
இடைக்கலம் பொழுது வணங்கி தூங்கி துடைக்கினும் போகி நீ தள்ளிவிட்டாலும் போக மாட்டேன். பொழுது வணங்கி தூணீடு அணிந்து உன் அடைக்கலம் வந்தாள் சித்தம் கொடுத்தாள். ஆக போருக்கு போற மாதிரி இவர் எப்பொழுதுமே என்னுடைய வினை தாக்காமல் சிவபெருமான் எனக்கு திருநீர் பூச்சித்தார்னா அவரை பார்க்கிறவங்களுக்கு வினை தாக்கக்கூடாது என்பதற்காக அவருக்கு வினை இல்லை அவரை பார்க்க. அது போல இங்க என்னன்னா காதல் அடியார் அமுது ஆக்கி என்னன்னா அவர் கும்பதை கண்டு கட்டிட்டு போறீங்க
கட்டிங் போகும்போது உங்க ரெண்டு வயசு பேரனையும் பேச்சுக்குள்ள வச்சுக்கிறீங்க, புதுசாக அப்பதான் வாங்கி கட்டிருக்கீங்க வச்சுக்கீங்களா, அப்பதான் வீட்டுக்காரர் ஞாபகம் வரும், அக்கா பாட்டி ஞாபகம் எல்லாம் வரும், அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் ரெண்டு மணி நேரம் பார்த்துக்கங்கன்னு உண்மையா இல்லையா, பார்த்துக்கிட்டே பசவுசா போய் உட்காந்துருக்கீங்க நீட்டா எல்லாரும் போய் உட்கார்ந்து காப்பி குடிப்பீங்களா பிடிக்க மாட்டீங்களா, கொடுத்தா காப்பி குடிப்பீங்களா பிடிக்க மாட்டீங்களா, கப்பல பிளாஸ்டிக் கப்பல கொடுக்குறாங்க, பேப்பர் கப்பல கொடுக்குறாங்க, குடிப்பீங்களா பிடிக்க மாட்டீங்களா, குடிப்பீங்க ரொம்ப ரேர் அப்படின்னு என்ன சேர்ந்து கொடுத்துருக்காங்க, அப்பதான் பிடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அந்த பாப்பா பார்த்து அம்மா உட்கார்ந்து இருக்குதேன்னு அப்பா கையை முதல் முதலுச்சு முதலிட்டு பின்பக்கமா போச்சு, என்ன பண்ணுச்சு அம்மா அடிச்சு பாருங்க, அப்பதான் காப்பிய வாழ்ந்து கையில என்ன ஆகும் போட்டுச்சு, எப்படி இருக்கும்
கையில நிற்கறது அந்த ஊர்ல ஒண்ணுமே இல்லை. எப்பயுமே அடியார் முத்தி பெறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன பண்ணுவாருன்னா கொடுத்ததெல்லாம் குடிக்க கொண்டாண்டி, கொடுத்ததெல்லாம் எதெல்லாம் கொடுக்கமோ அத்தனையும் கொடுத்தாரு. அதனாலதான் நானும் சொல்றேன், பையன் உங்களை எப்போனா கேட்பான் எதுக்கு இருக்கிறேன்னு கேட்பான். எப்ப இப்ப கேட்க மாட்டான், நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாத போது கேட்பான். கேப்பானா கேட்க மாட்டானா, சீக்கிரம் போக வேண்டியதானே எதுக்கு இருந்து தொலை பண்ற அப்படின்னு கேட்பான். பொண்ணு என்ன சொல்லுமா, போனதுக்கு கூட சொல்லி கொடுங்க, இனிமேல அவங்க வந்து அடைய முடியாது சொல்லுமா. இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கும்போது காரு தொங்கலாம் எல்லாம் மாறிடுமா. அப்ப நீங்க முடிவு பண்ணிடணுமா, யாரு நெருங்குறாங்கன்னு நெருங்கிட்டான்னு நினைக்கணுமா அவர்கிட்ட இருக்கிற ஒரே தெரிஞ்ச தொழில் சின்ன வயசுல எல்லாரும் கெட்டவனா தான் இருப்பான் ஏதாவது கெட்ட குணத்துல இருந்தா இப்ப நல்ல குணத்துக்கு வந்திருக்கும். அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு கெட்ட குணம் என்னன்னா சூதாடுது. என்னது சூதாடுது? அந்த சூத ஆடுறது எப்படி அப்படின்னா, இருளாரும் மணிகண்டார் அடியாருக்கு இன்னும் அங்கு அழித்தேன், அடியாருக்கு அங்கரிப்பதற்காகத்தான் இந்த சூதாடுதல் என்று முடிவெட்டார். நல்லா இருக்கா? உடனே நானும் சூதாடலாமா, நானும் யாராவது அழிக்கலாமா, நானும் யாராவது உதைக்கலாமா நீங்க கேட்கக்கூடாது. என்னன்னா எக்ஸம்ஷன், அவங்க செய்ததெல்லாம் என்னது, அவங்க நிலை வேறு. அன்னைக்கு சொன்னாரு ஏற்பையை நாயனார், என்ன சொன்னாரு, உடனே விட்டாரு, தொண்டு செய்யணும் அப்படின்னு ஒரு அடியார் வந்து கேட்கிறாரு. உடனே என்ன பண்றாரு, மனைவிய விட்டாரு, இனி விடுவாங்க விட்டாரு, அப்பா சொல்ல விட்டது விடா இல்லையா, விட மாட்டாங்க, இப்பெல்லாம் விட்டா பெரிய பெரிய தொண்டு ஆயிடும், விட மாட்டாங்க. அப்ப அதே மாதிரி